أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: تكاد السماوات يتفطرن من فوقهن والملائكة يسبحون بحمد ربهم ويستغفرون لمن في الأرض، ألا إن الله هو الغفور الرحيم. صدق الله العظيم. மனிதர்கள் செய்யும் பாவங்கள் காரணமாக மேலுள்ள வானம் வெடித்துவிடவும் கூடும். ஆனால் மலக்குகள் பயந்து இறைவனை துதி செய்து பூமியில் உள்ளவர்களின் குற்றங்குறைகளை மன்னிக்குமாறு கோரிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய பாவத்திலிருந்து விலகி மன்னிப்பை கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் கிருபையுடையவனுமாக இருக்கிறான் என்பதை நபியே நீர் அறிந்து கொள்ளுங்கள். சதகல்லாஹு. இந்த ஆயத்து இப்போ எப்போ படித்தாலுமே நமக்கு மனசுக்கு ஒரு பயம்தான் வரும்மா. என்னென்னா, நம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அவ்வளோ இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் வந்து அலமியாலம் பி அன்னல்லாக எறா, நான் உன்னை பார்க்குறேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தலா கேட்டுட்ருக்கான். ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய பாவங்கள், அதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். இந்த பாவத்தினால அல்லாஹ்வுடைய கோபம் மிகச்சு வானம் வெடித்தாலும் வெடிச்சிடும். அந்த கோபம் மிகைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அல்லாஹ் ஒரு குரூப் ஆஃப் மலக்குகளை ரெடி பண்ணி நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கிருபையினுடைய ஒரு அடையாளம். அப்போது இந்த பாவ மன்னிப்பு, ரமலானுடைய நோக்கமே இந்த மகஃபிரத்தாம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கம். அந்த பத்தில் நம்ம இப்போ வந்து நுழைஞ்சிருக்கோம். நம்ம 11வது நோம்பில் இருக்கோம். அல்ஹம்துலில்லா, நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். நிறைய பேருக்கு பாவத்தினுடைய அந்த பலு, அந்த பாரம் தெரியலம்மா. பாவத்தினுடைய பாரம் எவ்வளவு, ஏன் இந்த பாவத்தை இவ்வளோ லேசாக செய்கிறோம், பாவம்னா முதல்ல என்ன, அந்த பாவத்தை எதுக்காக அவ்வளோ லேசாக நம்ம செஞ்சிட்ருக்கோம், நமக்கு அந்த பாவத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதை விட்டு மீள்றதுக்கு வழி இருக்கா, இப்படி எல்லாம் பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கும்மா. நம்ம முதல்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். உதாரணமாக பாவம் இஸ்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைம்மா, அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம படிக்கிற துவா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2வது பத்தருடைய துவா: அல்லாஹும் மஃஃபிர்லனா ஸுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ஸுனூபனா பாவம், ஹதானா தவறுகள். அதாவது என்னென்னா, தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்கள் தன்பு, துனூப்னு தெரியாமல் மறதியாக ஒரு தெரியாமல் செஞ்சிட்றோம் ஒரு பாவம், ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு தெரியுது. அது வந்து ஹதா. ரெண்டுமே பாவத்தினுடைய பிரிவுகள் தான். அப்போ ஒரு பாவம் மனுஷன் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. பாவம் ஒரு மனுஷன் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு பாவம் ஒரு மனிதன் செய்தவுடன் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது, அதை தௌபாவை கொண்டு அவன் பரிசுத்தப்படுத்தவில்லையானால் அந்த கரும்புள்ளி பெரிதாகி அவனுடைய உள்ளம் முழுக்க இருளாகி விடுகிறது. இப்போ உதாரணம், ஒரு சின்ன புண்ணு வந்து முகத்தில் வருதுமா நமக்கு, அது தொடர்ச்சியாக வந்து முகத்தில் வந்து அடையாளம் வர்ற மாதிரி இருக்குது, கண்ணாடியை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானம்மா. இதை பண்ண ஏதாவது சரி பண்ண முடியுமா நம்மளால் அப்போ, ஆனால் வந்து வெளியே தெரிகிறதுனால அதுக்கு பயப்படுறோம். ஆனால் அதே புண்ணு எவ்வளோ பேர் மனசுக்குள்ளே ஒன்று ஒன்று ஒன்றாக உருவாகி அது முழுக்க மனசை வந்து இருள்மயமாக்குது, ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாள் கண்ணாடி பார்க்குறப்பே நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹும்ம அந்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃப ஹஸ்ஸின் ஹல்கி. ஏன்னா வெளியே நல்லா இருக்கிற மாதிரி என் மனசை அழகாக்கு. வெளியே அழகாக்குறது மட்டும் அழகு கிடையாதுமா, மனசு அழகா இருக்கணும், அதுதான் அழகு. குருட கண்ணு தெரிகிறவங்க எல்லாம் பார்வையுடையவங்க இல்லை. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எவர் மன்கான ஹாதி இல்ல அழுமா ஃபஹுவஃபில் ஆஹிரத்தி அழுமா. உலகத்தில் யார் குருடாக இருந்தாங்களோ மறுமையிலையும் குருடாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ குருடங்கள்லாம் மறுமையில் குருடனாக இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மனக்குருடு, அந்த மனசுக்கு அல்லாவை நினைக்கிற சக்தி கிடையாது, நல்லதை தேடுற சக்தி கிடையாது, அது ஒரு பாவத்தில் மாட்டி அது வலிமை இழந்து போய் அப்படியே சோர்ந்து போய் இருக்குது. இது அந்த பாவத்தினுடைய விளைவு. அந்த பாவத்தினுடைய இந்த விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இதை விட்டு மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வந்து பாவம் மன்னிப்பு கொடுக்குறான்? அம்மா எல்லாரையுமே அல்லாஹ் மன்னிக்கிறாம்மா, இவங்க அவங்கெல்லாம் கிடையாது, எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மாஷா அல்லாஹ். முதல்ல ஹஸ்ஸா, இதை வந்து நமக்கு யாராவது ஒரு அறிஞர் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹஸ்ஸா அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போகலாம்மா. மாஷா அல்லாஹ், அவங்க வந்து அறிவு கடல். நம்ம கேட்கும் பொழுதே எப்படி கேட்பானா, ஹஸ்ஸா அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி உங்க ஞானத்தை போல எங்களுக்கு கொடியா அல்லான்னு மதரசாக்கில் துவாவே செய்வாங்க.
அவ்வளவு அற்புதமான ஞானக்கடல் அவங்க வந்து பாவங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நரகம் 7 நரகம் மொத்தம், இன்ஷால நம்ம அடுத்த பத்தில் அதை போய் ஒவ்வொரு பேரையும் அதில் யார் போகிறாங்கங்கிறத பற்றியும் பார்க்கலாமா. அந்த 7 நரகமும் எங்கேயோ இருக்குது அப்படின்னு மனுஷன் நினச்சி ஏமாந்து போயிட்டுருக்காங்க. அந்த 7 நரகத்தினுடைய வாசலுமே உங்கள் உடலில் இருக்குது, வாசப்படி உங்களுடைய உடலில் இருக்குது. கண்கள், காதுகள், நாவு, கைகள், கால்கள், வயிறு, மர்ம உறுப்பு, இதெல்லாம் தான் அதனுடைய வாசல்கள். இது மூலமாக எப்போ நம்ம தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் நரகத்தினுடைய கதவை திறக்க ஆரம்பிச்சிட்டோம், நரகத்தின் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இல்லை நரகம் வந்து திடீர்னு தொப்புக்குடின்னு நல்லா கொண்டு போய் நம்மளை உள்ளே போட்டுறது கிடையாதுமா, கண்டிப்பாக அது உலகத்திலேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. அப்போ உலகத்திலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது நரகத்தினுடைய 7 வாசல்களும் எங்கேயோ இருக்குது, அதனுடைய பெயர்கள்லாம் தனித்தனியாக குரானில் இருக்குது, இன்ஷால்லாஹ் நம்ம பார்ப்போம்மா. ஆனால் அதனுடைய வாசல்ங்கிறது உடல் உறுப்புகளில் இருக்குது, நம்ம இதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னான். ஒரு கண்ணு ஒரு தப்பை பார்த்துடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக முதல் பார்வை சொன்னான், ஒரு அன்னியாடவன டக்குன்னு தற்செயலாக பார்க்க வேண்டிய சொன்னான், ஆனால் மறுபடியும் அதை திரும்பி பார்க்குறப்ப அது பாவமாக பதியப்பட்டுரும். கரெக்டாக என்னைக்கு நீங்கள் முத முதல்ல நம்ம அம்மா கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பாலிகாகிற வயசுன்னு இருக்கும், அந்த பாலிகாகக்கூடிய வயசு வரும் பொழுது இது வந்து ஆட்டோமேட்டிக். இப்போ ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குல்லம்மா, அதில் துவைக்க துணியை போட்டோன்னா என்ன ஆகிடு, துவைச்சி முடிச்சுட்டு தன்னால் அது அடுத்தது ஆரம்பிச்சுக்கிறது பார்த்தீங்களா. அடுத்ததாக இப்போ குக்கரில் சோறு வைக்கிறோம், அது குக்கர் வெந்து கரெக்டாக வேகிற பதம் வந்தோன்னா விசில் தன்னால் வருது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது, நமக்கு தெரிஞ்சிடுது. நம்ம உள்ளே திறந்து திறந்து பார்க்குறோம், பார்க்குறது இல்லை, கறியோ ஏதோ போட்டோன்னா அது விசில் வந்தோன்னா ஓ முடிய போகுதுன்னு டைம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எப்போ பாலியாகிறோமோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அமல்நாமா பட்டோலை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் செட் பண்ணியிருக்கான் அல்லாஹ், நம்ம வரப்பே செட் பண்ணியிருக்கான். அது எப்படி பதிவு செய்யும்னா, ஃபமை யமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அது ஒரு அணுவளவு. அணுனா எவ்வளோ பெருசு தெரியுமாம்மா, ஒரு குண்டூசியினுடைய நுனி எவ்வளோ குட்டியாக இருக்கும், அந்த நுனி மேலே 10 லட்சம் அணுக்கள் உட்கார முடியும்னா ஒரு அணு எவ்வளோ குட்டியாக இருக்கும்னு பாருங்கள். அந்த குட்டியான ஒரு அணுவளவு நன்மையை செஞ்சாலும் பதிவு பண்ணிடும், அந்த குட்டியான பாவம் செஞ்சாலும் அது பதிவு பண்ணிடும். அது பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் பதிவு செய்ய முடியாது, எண்ணம். எண்ணத்தை அல்லாஹ் மட்டும்தான் பார்க்குறான். மலக்குமார்கள் கூட தெரியாது, மலக்குமார்கள் கொண்டு போவாங்க அல்லாஹ் என்ன சொல்லுவான், இல்லை இந்த இந்த அமல்கள் வந்து சரியான தூய எண்ணத்தோடு செய்யப்பட்டதில்லை, இது எனக்கு வேண்டான்னு அல்லாஹ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். எண்ணங்களை பார்க்குற சக்தி மலக்குமார்களுக்கு கிடையாதுமா, செயல்களை பார்ப்பாங்க, பதிவு பண்ணப்படும். அப்போ இந்த அத்தனை செயல்களும் பதிவு பண்ணப்படுது முழுக்க முழுக்க. இந்த பாவத்தை சின்ன வயசில் இருந்தே, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வயசில் இருந்தே நம்ம மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பெற்றவங்களும் சரி எல்லாரும் சரி, இந்த பாவங்களுடைய விளைவு என்ன, இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது, உள்ள மனசுக்குள்ள ஒரு புண்ணு மாதிரி வருதே அந்த புண்ணை வந்து கவனிக்காமல் விடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்தூல் குலூபுன்னு சொல்கிறாங்க, அதாவது இதயங்கள் துருப்பிடிக்கின்றன. தண்ணிக்குள்ள கமா, அதாவது ஹதி, அந்த இரும்பு வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி வந்து துருப்பிடிச்சு போயிடுதோ அது மாதிரி உலகத்தில் மூழ்க மூழ்க மனசுக்குள்ளே அப்படியே பாவம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இது துருவை நீக்கிறதுக்கு வழி, ஒன்று திலாவத்துல் குர்ஆன், இன்னொன்று வந்து திக்ருல் மவுத். மவுத்தை நினைக்கிறதும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதும் தான் இதை வந்து துருவை நீக்கிறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஹஸ்ஸானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பாவத்தை மொத்தம் 14 வகையாக பிரிக்கிறாங்க, 17 பாவங்களாக பிரிக்கிறாங்க. அந்த 17 பாவங்களில் ஒன்று ஒன்றா அவங்க சொல்கிறாங்கம்மா, ஃபஸ்ட்டு பாவம் என்னென்னா மனம் செய்யக்கூடிய பாவம், உள்ளத்தால் நம்ம என்ன பாவம் செய்கிறோம், உள்ளத்தால் செய்யக்கூடிய முதல் பாவம் குஃப்ரியத், அல்லாஹ்வுக்கு என்ன வைக்கிறது, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாம்மா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹு தாலா அதனுடைய ஆயத்தை எடுத்து வச்சுருக்கேம்மா. ஏன்னா நிச்சயமா இந்த ஆயத் மறுபடியும் நான் சொல்றேம்மா, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர வலா யக்துலூன நஃப்ஸல்லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன வமன் யஃபல் தாலிக யல்க அஸமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு என வச்சு காரணம் இல்லாம ஒரு உயிரை கொலை பண்றது அது அந்த பாவம் செய்கிறாங்க. அல்லாவுக்கு இணைவிக்கிற பாவம், காரணம் இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்யக்கூடிய பாவம், ஜினா செய்யக்கூடிய பாவம், இந்த பாவங்கள் செஞ்சவங்க கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. இந்த பாவங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்குரிய தண்டனை கண்டிப்பாக இருக்குது. இதில் முக்கியமானது முதல்ல ஷிர்க், அல்லாஹ் தாலாவுக்கு இணைவிக்கிறது. ரெண்டாவது ஒரு பாவத்தில் நிலைச்சி இருக்கிறதுமா, அது பாவத்தை செஞ்சிட்டோம் அல்லாஹ் அதை விட்டு மீண்டு வந்துடணுன்னாவது நம்ம நினைக்கணுமா இல்லையாம்மா. அம்மா எத்தனை தடவை ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அழுதானோ அல்லாஹ் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்ல, பாவம் செய்கிறத நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன்னு இல்லைம்மா,
இப்போ நேற்று ஒரு பயான் கேட்டேன், எனக்கு தாரிக் ஜமீல் அவங்களோட பயான் கேட்டேன் மாஷால்லா, ரொம்ப அழகாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களா, அதை நீங்கள் பாவம் செஞ்சு மன்னிச்ச உடனே அல்லாஹ் அதை இன்னல் ஹசனா, அல்லாஹ் வந்து நன்மைகளாகவே அதை மாற்றிடுறேன்னு குரானில் சொல்லியிருக்கேன், நன்மைகளாக மாற்றிடுறேன் தௌபா செய்யும் பொழுது. அப்போ அந்த முன்னாடி உட்காந்துருந்தவர் சொல்கிறாங்களா, ஹசரத் அப்போ உங்களை விட எனக்கு ரொம்ப நன்மை ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ் நானாக நடக்கட்டும்ப்பா, நான் மாஷா அல்லாஹ் நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டுருங்க, ஏன்னா உங்கள் நன்மையை விட நான் அதிகமாக பாவம் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு இதை கேட்டுன்னு தௌபா செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தௌபா செஞ்சு எனக்கு எல்லாம் நன்மைகளாக மாற்றிட்டா நிச்சயம் உங்கள் நன்மையை விட என்னுடைய பாவங்கள் அதிகம், என்னுடைய பாவத்தையெல்லாம் நான் நன்மையாக மாற்றிட்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாஷா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கான், எத்தனை முறை பாவம் செஞ்சு முடிச்சு பயந்தினா வந்துடு நீ அதில் போயிடாத, இந்த பாவத்தில் மூழ்கி அதுதான் வழின்னு போயிடாத. அப்போ பாவத்தில் நிலச்சிருக்கிறது அல்லாஹ் பிடிக்கலமா, அது மனம் செய்யக்கூடிய ரெண்டாவது பாவம், இல்லை வேண்டாம் நம்ம வழியில் இதுதான் நமக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் நிலமா அப்படி தான் இருக்குமா, ஒரு கருவாட்டு கடைக்காரன் மல்லிகைப்பூ கடை பூக்கடை தெரு வழியாக போயிட்டு இருக்கான், திடீர்னு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு மயக்கம் ரொம்ப வந்துருச்சு, மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டான். உடனே பூக்கடைக்காரங்க அவனை தூக்கி கொண்டு போய் பூவெல்லாம் இது பண்ணி வாசனையில் வச்சு மூக்கில் வைக்கிறாங்க, எந்திரிக்கவே இல்லை அவன், மேற்கொண்டு மயக்கம் ரொம்ப அதிகமாக போடுது அவனுக்கு. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு அவனை தேடி வந்தவன் வேகமாக வந்துட்டு கருவாட்டு கொண்டிலிருந்து ஒரு துணி எடுத்து மூக்கில் அப்படி தேய்ச்சி விட்றான், அப்படியே முழிச்சுட்டான் அவன். அப்போ அவனுக்கு கருவாட்டு ஸ்மெல்லே முகந்து முகந்து மல்லிகைப்பூ வாட அவனுக்கு பிடிக்கலை, பாவத்திலே உள்ளே போய் விழுந்துட்டு என்ன பண்ணிடுறான், அந்த பாவம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அரிப்பு வியாதி மாதிரிமா, இது எப்படின்னு சொன்னால் அரிப்பு வியாதி இருக்கணும், அரிச்சுக்கிட்டே இருக்கணும், புண்ணானாலும் அவங்களுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லுவாங்க வேணாம் அரிக்காதீங்க உங்களுக்கு புண்ணாயிடும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதை அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பாவம் வந்து அந்த புண்ணு வருது பார்த்தா அரிச்சு அரிச்சு மேற்கொண்டு புண்ணாக்குறது, அதை அந்த மாதிரி பாவத்தில் நிலச்சிருக்கிறது ரெண்டாவது மனசு செய்யக்கூடிய பாவம். மூணாவது என்ன தெரியுமா பாவம்மா, அந்த பாவத்தை நம்மளால் எனக்கு அல்லாஹு தாலா அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், அவ்வளோதான் எனக்கு நான் நாசமாக போயிட்டேன்னு அல்லாஹு தாலா விஷயத்தில் நிராதரவாயிரு, நான் எல்லாம் பாவம்லாம் மன்னிக்க மாட்டேன் அவ்வளோதான் நான் செத்தே நரகம் தான் என்னால் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறது, இதுவுமே மனசு செய்யக்கூடிய பாவம். நாலாவது என்ன பாவம்னா, நான் செஞ்சுருக்கிறது சின்ன பாவம் இதையா எல்லாம், நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம், நான் என்ன கொலையா பண்ணுறேன் களவா பண்ணுறேன் ஒரு நாலு சீரியல் பார்க்குறேன் இதையா எல்லாம் மன்னிக்க மாட்டான், நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம், பெரிய நான் புறம் என்ன இவ்வளோ உலகத்தில் எவ்வளவோ எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டு இருக்கேன், நான் இதுதானே பண்ணிட்டு இருக்கேன், நம்ம செய்யக்கூடிய பாவத்தை சின்னதாக நினைக்கிறோம். இதுதான் மனசு செய்யக்கூடிய நாலு பாவம், மனசு செய்யக்கூடிய பாவம் ஃபஸ்ட்டு ஷிர்க்கு, அல்லாவுக்கு என்ன வச்சு மனசில் நினைக்கிறது, அல்லாஹ் இல்லாமல் வேறு சக்தியால் நடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது, ரெண்டாவது பாவத்தில் நிலச்சிருக்கணும்னு நினைக்கிறது, மூணாவது என்னையெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றவே மாட்டான் அப்படின்னு நிராதரவாயிடுறது, நாலாவது நான் சின்ன பாவம் படிக்க இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் விஷயத்தை அலட்சியமாக இருக்கிறது, இது நாலும் மனசு செய்யக்கூடிய பாவம். அடுத்து வாய் செய்யக்கூடிய பாவம் நாலு, வாய் செய்யக்கூடிய பாவம் முதல்ல ஒன்றாவது என்னன்னு சொல்லி சொன்னாமா, இந்த சூனியத்துக்கான மந்திரங்கள் யாரோ சொல்கிறாங்க அது சொல்லி சூனியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறது நவுது பில்லாய் மீன்க்கு, அது மிகப்பெரிய பாவம். பொய் சாட்சி சொல்கிறது, ஒரு விஷயத்துக்கு பொய் சாட்சி, நான் பார்த்தேன் இது நடந்துச்சு அப்படின்னு பொய் சாட்சி சொல்கிறது, பொய் சத்தியம் பண்ணுறது, பத்தினியான பெண்கள் மீது அவதூறு சுமத்துறது, அவதூறுங்கிறது ரொம்ப பெரிய பாவம்மா, இந்த நானும் வாய் செய்யக்கூடிய பாவங்கள். அடுத்து வயிறு செய்யக்கூடிய பாவங்கள் என்னன்னு சொன்னால், போத மருந்து சாப்பிட்றது, வட்டி சாப்பிட்றது, அனாதிகளுடைய பொருட்களை அடித்து சாப்பிட்றது, இது மூணும் வயிறு செய்யக்கூடிய பாவங்கள். அடுத்து கை செய்யக்கூடிய பாவங்கள் எதுன்னு சொல்லி சொன்னால், கொலை செய்கிறது, களவு செய்கிறது, கொலை செய்கிறது, களவு செய்கிறது, இந்த பாவங்கள் இது வந்து கை செய்யக்கூடிய பாவங்கள். அடுத்தது கை செய்யக்கூடிய பாவங்களில் இன்னொரு முக்கியமான பாவம்மா, வயிறு மர்ம உறுப்பு செய்யக்கூடிய பாவங்கள் ரெண்டுமா என்னன்னு சொல்லி சொன்னால், விபச்சாரம், ஓரினச்சேர்க்கை செய்கிறது, அவுது பில்லாமின் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வைக்கணும். கால் செய்யக்கூடிய பாவம் என்னென்னா, போர்லேருந்து புறமுதுகு காட்டு ஓடி வர்றது, இப்படி அவங்க பிரித்து சொல்லி காமிச்சிருக்காங்க, பிரித்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்முடைய உறுப்புகள் செய்யக்கூடிய பாவம், பாவத்தை வகையாக பிரித்து இந்த மாதிரியான பாவங்கள் உங்களுக்கு, இது எல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு பாவம் சொல்கிறாங்கம்மா என்னன்னு சொல்லி சொன்னால், உடல் முழுக்க சேர்ந்து செய்யக்கூடிய பாவம் என்னென்னா, பெத்த உங்கள் மனசு நோகடிக்கிறது, மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய சொன்னால் ஒழிய அந்த பாவம் ஒன்று தான் வந்து செய்யக்கூடாதுமா, மார்க்கத்துக்கு புறம்பாக எனவைக்க சொன்னால் செய்யக்கூடாது, மற்றபடி பெற்றவங்க மனசை நோகடிச்சா அது எவ்வளவு பெரிய பாவம்னா, உடல் முழுக்க நோவினை ஒரு சேர்ந்து ஒரு பாவம் செய்யுதுன்னு சொன்னால் அது பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய பாவம். இப்படி பாவத்தை இன்ன இன்ன இடத்துல இப்படி இப்படி உருவாகுதுன்னு எச்சரிச்சிருக்காங்க ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலைக்கும். அது மட்டும் இல்லைம்மா, அவங்க சொல்கிறாங்க பாவத்தினுடைய தஃப்தரை மூணு விதமாக பிரிக்கலாம், ஒன்று மன்னிக்கப்படாத பாவம், மன்னிக்கப்படும் பாவம், விடப்படாத பாவம் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க.
மன்னிக்கப்படாத பாவங்கிறது ஷிர்க்கு வைக்கிறது, என வைக்கிறது. அல்லாஹ் வந்து மன்னிக்கவே மாட்டான். அந்த பாவம் ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் மன்னிக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்னு கலிமா சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம இணை வைக்கக்கூடாது. அதுக்கு ஒருவேளை அறியாமல் நிகழ்ந்து ரொம்ப அல்லாட்ட அழுது மன்னிப்பு கேட்கணும், அது மன்னிக்க மாட்டேங்கிறேன். ரெண்டாவது மன்னிக்கப்படுகிற பாவம்னா கடவைகளை தவறு செஞ்சிடறோம். நம்ம அல்லாஹ் கிட்ட உண்மையிலே அழுது கேட்குறோம், யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிட்டு யாரெல்லாம் தெரியாமல் ஒரு உலகத்தை ஆசையில் அது இதுன்னு பண்ணி நாங்கள் மன்னிச்சு அப்படி அல்லாஹ் வந்து அதை மன்னிச்சு விட தயாராக இருக்கான். விடப்படாத பாவம் எதுன்னா நம்மளால் யாராவது மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா, நம்ம செஞ்ச பாவத்தினால யாராவது மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுடைய மனவினை கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்கப்பட்டால் ஒழியும். இதில் தான் புறமெல்லாம் வந்துடும். யாரை பற்றியோ புறம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, மறுமை நாளில் வந்து மஞ்சக்கடுதாசி கொடுத்தவனு உலகத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் கேட்பானா, நீ இவங்களை பற்றியே புறம் பேசியிருக்க, அவங்க பாவத்தெல்லாம் உன் தலையில் எழுதியாச்சு, இன்னும் உன் புறம் தீரலை, என்ன செய்ய போகிற நீ? உன் நன்மையெல்லாம் கொடுத்தாச்சு, உன் நன்மையெல்லாம் கொடுத்தாச்சு, அவங்க பாவத்தையெல்லாம் எழுதியாச்சு, அவ்வளோ எல்லாமே போய் அடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுதுன்னு சொன்னால் மற்றவர்களை பற்றி நம்ம இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறதுமா, இல்லாத குறைகள் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை சொன்னாலே இவ்வளோ பெரிய பாவம் உண்டாகுது. இன்ஷால்லா நம்ம நாளைக்கு வந்து இந்த பாவங்கள் ஏன் வந்து ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம் ஆகிடுது, ஏன் வந்து தௌபாவை மனுஷன் தள்ளி போடுறான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம்மா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விளங்கிக்கோங்க, பாவம் இப்படி தான் உருவாகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து மீள்றதுக்கும் நமக்கு எல்லாம் வழி வச்சுருக்கான். மனசால நம்ம பாவத்தை நினச்சி யாரெல்லாம் நான் பாவம் பண்ணிட்டேன்னு மனசால பச்சாதாபப்பட்டு உருகி அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்து அந்த பாவத்துக்காக அல்லாஹ் தண்டிப்பாங்கிற பயத்தோட அந்த பாவத்தை விட்டு மீண்டு வரக்கூடிய நியத் வச்சு நம்ம அமல் செய்ய ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா அந்த பாவங்களை மன்னிக்க நிச்சயமாக மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடுறதுக்கான வழிகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாவத்தை முதல்ல விளங்கிக்கொள்ளணும். பாவங்கிறது ஒரு சூடுமா, அது அப்படியே நம்மளை உள்ளத்தை சூடாக்கி 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 ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய மனசை நாசம் படுத்திடும். ஆனால் ஒரு விஷயம், இந்த பாவம் செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுறதுல ஷைத்தா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறான். ஆனால் ஒன்றை விளங்கிக்கணும், ஷைத்தா எல்லாரையும் வழிகெடுக்க முடியாது, நல்லடியார்களை வழிகெடுக்க முடியாது. எவருடைய உள்ளத்தில் குழப்பம் என்ற நோய் இருக்கிறதோ அந்த உள்ளங்களில் தான் ஷைத்தான் அந்த குழப்ப விதையை போடுவான். நோய் இருக்கிறதோ எவர் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், எவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அந்த உள்ளங்களில் தான் ஷைத்தான் தூண்ட முடியும். சைத்தா வந்து நல்ல உங்களை போய் நீ தப்பு பண்ணிடு அப்படின்னு சொல்ல முடியாது, அவனால் அசைக்க கூட முடியாது அவனால். அவனே பயந்துடுவான், நல்லவங்களை பார்த்து அவன் பயந்துடுவான். ஆனால் வந்து யாரை பார்த்து அவன் வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஷைத்தான், அதாவது சொல்லுவாங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்கம்மா, அது ஒரு மனிதர் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ரக்காத்தில் போய் தொழுகணும்னு ஓடுவாங்களாம். அப்படி ஓடக்கூடிய மனிதர் போகிறாரு, போகிற வழியில் கரெக்டாக பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஷைத்தான் வந்து அந்த அவன் ஷைத்தான் வழிகெடுக்கிறான், சட்டுன்னு சேத்தில் கால் வச்சிடறாரு, தெரியாமல் இருட்டில் சேர் அந்த நஜீஸ் சாக்கடை வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுருது. உடனே இங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறாரு, வீட்டுக்கு ஓடுறாரு, வீட்டுக்கு ஓடி போய் காலையில் நல்லா கழுவிட்டு திருப்பி ஒரு ஆடை விடுத்துறாரு, திருப்பியும் வர்றாரு, அதே இடத்துல மறுபடியும் காலை விட்டுறாரு. ஷைத்தான் தூண்டுறான், அவர் தொழுகை கெடுக்கணுங்கிறதுக்காக ஷைத்தான் வழிகெடுக்கிறான், அவர் மறுபடியும் அதிலே போய் கால் வச்சுறாரு, மறுபடியும் குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் மறுபடியும் காலை கழுவிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வர்றாரு. இப்போ வரும்பொழுது அந்த இடத்துல ஓரத்த ஒரு வயசான மனுஷன் மாதிரி ஒரு குரல் கேட்குது, எங்க அந்த பக்கம் சேர் இருக்குதுங்க, நீங்கள் கால் எடுத்துகிட்டு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சுட்டு போனவர் கேட்குறாரு, யாருங்க நல்ல வேலைங்க சொல்லிட்டீங்க, இங்கே தான் காலை வச்சுட்டேன், தாண்டி போனால் மறுபடியும் அதிலே கால் வைக்கிற மாதிரி போயிடுது, நீங்கள் யார்? நான் தான் ஷைத்தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஷைத்தானா நீ ஏன் பண்ணுற ஐயப்பா உன்னை எனக்கு நான் சைத்தானை சேத்துல கால் அடிக்க வச்சுட்டு நீ இங்கேருந்து ஓடி போய் மாற்றிட்டு வர போகிறேன்னு போகிற உன்னோட இந்த அமல் அல்லாவுக்கு பிடிச்சி போய் அவன் ஏகப்பட்ட நன்மை எழுதிடுறான், அதில் நீ போய் தொழுகவே செஞ்சுருப்போம். அப்போ நல்லடியார்கள் அவனால் வழிகெடுக்க முடியாதுமா, அவன் வழிகெடுத்தாலும் நன்மையாக நமக்கு ஆகிடும், அப்போது அவனால் நம்மக்கிட்ட வர முடியாது. நம்ம மனசில் யாருக்கு அந்த குழப்பங்கிற விஷயம் நமக்குள்ளே நல்ல தெளிவு இல்லை அப்படிங்கிறப்ப தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதை நம்முடைய மனசை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசுக்குள்ளே அந்த பாவத்தினுடைய தூண்டுதல் இல்லாத அளவுக்கு நம்முடைய மனசை பத்திரமாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவானா, ஏன்னா நிறைய பாவம் நம்ம செஞ்சுட்டு மறந்து கூட இருப்போம்மா, நம்ம ஞாபகம் கூட இருக்காது. எப்போ நம்ம முத முதல்ல அம்மா கிட்ட போய் அம்மா நான் பாலிகா ஆகிட்டேம்மான்னு சொல்லி முத முதல்ல அம்மா நம்ம வீட்டில் உட்கார வச்சாங்களே அன்னைக்கு ஆரம்பித்த பாவம் இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு, இதில் எந்த இடத்துல எதை நம்ம பண்ணணும்னு நம்மளுக்கு ஞாபகமும் இருக்காது, இதில் எதையாவது ஒன்று நல்லா வெளிக்கொண்டு வந்துட்டான்னா என்ன செய்வோம் நம்ம? இப்போ எப்படி நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம், ரீவைண்ட் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வச்சு இன்னதை கரெக்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சாதாரண ரீவைண்டிங், எல்லாம் அனுவளவையும் காமிச்சிடுவோம், அப்படியே ரீவைண்ட் பண்ணுவோம். எல்லாம் நீயா இல்லைன்னு சொல்கிற, இங்கே பாரு இந்த டைமில் நீ பண்ணது மறந்துட்டியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள்மா, எவ்வளோ பெரிய ஆள், நல்லா பண்ணாமல் இருப்பானா? அதான் கேட்குறாங்க ஓய்ம் அப்துல் காதர் பாக்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்டிருப்பாங்க,
இவ்வளோ கோள்கள் வானத்தில் சுற்றுது, சும்மாவை சுற்றுதுன்னு நினச்சிட்ருக்கேன். மனுஷன் ஒரு செயற்கை சேட்டலைட் அனுப்புகிறான், அனுப்பிட்டு எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளாக ஒரு யானை உள்ளே விழுந்துச்சுன்னா உடனே அந்த கண்ட்ரியினுடைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போகுது. எப்படின்னா, உங்கள் காட்டுக்குள்ளே ஒரு யானை விழுந்துருச்சு, சேட்டலைட் ஃபோட்டோ பிடிச்சிருச்சு, நாங்கள் பார்த்துட்டோம், போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி போகுதா இல்லையாம்மா. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த துணைக்கோள்கள், சேட்டலைட்னா துணைக்கோள்கள், இதுவே இப்படி படம் பிடிக்கிறப்போ ஒருவேளை இத்தனை இயற்கை கோள்களையும் வச்சு அல்லாஹ் உன்னை படம் பிடிச்சானா உன் நிலைமை என்னாகும் நினச்சி பார்த்தியான்னு. எங்க நீ போக முடியும்? படம் பிடிச்சி வச்சுட்டா எங்க போக முடியும்? நம்ம இல்லவே இல்லாம எப்ப பண்ணேனான்னு பாஞ்சு வயசுல நான் பண்ணினா அதெல்லாம் நீங்க ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி கரெக்டா 15வது வயசுல கரெக்டா அந்த பாயிண்ட வச்சு இங்க பாரு, இந்த நேரத்துல நீ உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தியே, இந்த படத்தை பாத்துட்டு இருந்தி, தப்புன்னு தெரியல உனக்கு? தொலகையை நீ விட்டு விட்டுட்டு உட்காந்து உன் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருந்தி, உனக்கு தப்புன்னு தெரியல அப்படின்னு ஸ்டாப் பண்ணி பாக்குறது மறுக்க முடியாதுமா? ஏன்னா அதுக்கு சாட்சி நம்ம உடல் இருக்குது, அது சொல்லணும். ஆமா எல்லாம் நான் சாட்சி, அப்ப நான் கூட தான் இருந்தேன். எங்க போக முடியும்? நம்மளால ஏதாவது செய்ய முடியுமாம்மா? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் காப்பாற்றணும். அப்போ இந்த பாவத்தினுடைய விஷயத்தில் தப்பிக்க முடியவே முடியாதுமா? ஆனால் ஒரே நம்பிக்கை, அல்லாஹ் ஹஃபூருன் ரஹீமுன்னா இருக்கான், அல்லாஹ் நிச்சயம் நம்மளை மன்னிச்சிடுவான். அல்லாஹ் நம்மளை மன்னிக்காம, நம்மளை மன்னிக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நேற்று பார்த்தோம்ல, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். ஆனால் வந்து அதுக்கு சில ஷரத்துக்கள் இருக்குமா? நம்ம இன்ஷால்லா 10 நாளில் ஒன்றுனா நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி நான் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரணும். ரெண்டு சம்பவம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம்பவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவேளை அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஐயோ, நம்ம மற்றெல்லாம் பாவமே செய்ய அல்லாஹ் அதனால தான் பார்த்து பார்த்து படித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய தூண்டுதலை கொடுத்தான். இதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமாம்மா? இப்போது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த பாப்பாவை கூப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன், நான் பாப்பா அந்த சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு ஓரத்தில் ஒரு மருந்து வச்சுருக்கேன் பாப்பா, அந்த மருந்தை போய் தொடாத அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பாவுக்கு என்ன தோணும்? போகணும்னு தோணும். அதை நான் சொல்லாமட்டு அவள் போகவே மாட்டான். இவ்வளோ இடத்துல பாப்பாவுக்கு என்ன போகணும்னு தோணவே தோணாது. அது ஆதமத்தா இருந்தது பெரிய ஜன்னத். ஜன்னத்னா என்னென்னா, கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு பசும் மரங்கள் நிறைந்த இடம் தான் ஜன்னத்துன்னு சொல்கிறது. கால் விக்கட்டோம்னா அவ்வளோ பசுமையான மரங்கள் இந்த இடத்துல. அது ஜன்னத் எவ்வளோ பெருசுமா? எவ்வளோ பெருசு! அருதுகா கறந்தி சமாய் வல்ல அருந்துங்கிற அல்லாஹ், 7 வானங்கள் பூமியோட பெருசு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இருந்தாங்க, அது இல்லை அது வேறு சொர்க்கமோ நமக்கு தெரியாது, ஆனால் சொர்க்கம் ரொம்ப பெருசு. அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த ஒரு மரத்தை மட்டும் சுட்டி காட்டி, லா தக்கரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ழாலிமீன் ஏன் சொல்லணும்? அதை மட்டும் சொல்லாமல் இருந்ததுன்னா சைத்தானுக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்காது. ஷைத்தானுக்கு தெரியவும் தானே அவன் வந்து சொல்கிறான், ஆதமே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, இதில் இங்கே இருக்க எல்லா படிப்போட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை எங்கேயோ அனுப்புறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டிருக்கான், அதனால தான் அந்த மரத்துக்கிட்ட போக வேண்டாம்னு சொல்கிறான். டே, போய் சாப்பிட்ருங்க நீங்கள், அப்போ தான் இங்கே இருக்கவங்க மாதிரி நிரந்தரமாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஏமாத்தினான் பாவம். அவங்க ஆதம் அலி இஸ்லாமா அவ்வா அம்மாவும் என்ன சொன்னாங்க, நம்ம எப்படியாவது இருந்துடலாம், அதை போய் சாப்பிட்றலாம் தான் போனாங்க. அது கனியை தின்னு டேஸ்ட் பண்ணணும்லாம் போல. இப்போ அசல்லஹும ஷைத்தானு அன்ஹா ஃபஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அப்படிதான் எல்லாம் சொல்கிறான். அவன் ரெண்டு பேரும் ஏமாத்திட்டான். என்ன சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி நெருப்பில் படைக்கப்பட்டு நாங்கள் எப்படி இருக்கோம், அங்கே இருக்க மலக்குமார்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்காங்க, உங்களை மட்டும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கேயோ கிளப்பி ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் அந்த கடையை போய் சாப்பிட்ருங்க. அதனால தான் போனாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்க? ஷைத்தானுக்கும் தெரிஞ்சிருக்காரு, ஆதமத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்காரு. இதை போய் சொல்லி அல்லாஹ் அக்பர் என்னாச்சு, அவங்க போய் பண்ணிட்டாங்க. இந்த என்னன்னா, மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல், பாவம் செய்யணுங்கிற எண்ணம் வரத்தான் செய்யும், ஆனா என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கோ. ஆமா, ஷைத்தான் எத்தனை பாவம் பண்ணா? எத்தனை பாவம் பண்ணா ஷைத்தான்? ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமாம்மா? ஷைத்தான் வந்து அவ்வளோ பெரிய அறிவாளிமா. அல்லாஹு தலாவை ஊசி மலை எல்லாம் இது ரொம்ப அன்பு இருந்துச்சு அவனுக்கு, அதனாலதான் பொறாமை ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த அன்பை சரியா புரிஞ்சுக்கல. அன்புங்கிறது எப்படின்னா, கட்டுப்படுறதும் ஒரு வகையான அன்பு தான்மா, அது அவனுக்கு தெரியல. பசுனஸுங்கிற பேர்லாம் அவன் ரொம்ப பெருசாக போயிட்டான். அந்த ஷைத்தான் பண்ணதும் ஒரு பாவம் தான்மா. அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் சஜிதா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ் வந்து சஜிதாவை அனுமதிக்க மாட்டான். இப்போ நம்ம எல்லாம் போய் காபத்துல்லாவில் சஜிதா பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? காபத்துல்லாவை சஜிதா பண்ணுறோம் இல்லைம்மா, அது கிபிலாவை வச்சு அல்லாஹ்வை சஜிதா பண்ணுறோம். அல்லாஹ் எல்லா படைப்புகளுக்கும் கிபிலாவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்கி அவனும் சஜிதா பண்ண சொல்லி சொன்னான். அதை விளங்கலை. இவன் எப்படி என்னை விட பெரியவனா? ஆனால் ஹைரும் மின்ஹு, நான் அவனோட பெரியவன், நான் எப்படி பண்ண முடியும்? ஹலக்தனி மின்னார் ஹலக்தஹு மின் தீன், அவருக்கு நான் நாரி போன களிமண்லேருந்து படைச்ச, என் நெருப்புலேருந்து படைச்ச, நான் ரொம்ப பரிசுத்தம் அப்படிலாம் நினச்சிட்டு அவன் பெருமைப்பட்டு சஜிதா பண்ண மாட்டேன்னா, அவன் பண்ணது ஒரே ஒரு பாவம் தான். ஆதமத்தா பண்ணது ஒரே ஒரு பாவம் தான். நான் ரெண்டு பேருக்குல என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஆதம் அலி இஸ்லாம் அவங்க துடியாக துடிச்சு போயிட்டாங்க, இவன் அதை துடிக்கல.
அது ஒன்று தான் பிரச்சனை. அது ஒன்றே ஒன்று தான் பிரச்சனைமா. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச போகிறப்ப ஷைத்தானுக்காக என்ன யாரெல்லாம் ஷைத்தான்கிட்ட வந்து அவன் வந்து உனக்கு மன்னிப்பு கேட்டு வரவான்னு கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. ஆ கேட்டுட்டு வாங்க போய் கேட்டேன். இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதம் திருப்பி சஜிதா பண்ண சொல்லி நான் மன்னிச்சிடுறேன். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையே யா அல்லாஹ், அவங்க கபருக்கிட்ட போய் சஜிதா பண்ண சொல்லி நான் மன்னிச்சிடுறேன். வந்துட்டாங்க, சந்தோஷம் தாங்கமில்ல மூசா நபிக்கு. அல்லாஹ் இன்னைக்கூட மனுஷன் பிரச்சனை ஒழிஞ்சிரு, ஷைத்தான் இல்லை, இனி எல்லா மனுஷங்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஷைத்தாங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அல்லாட்ட கேட்டுட்டேன், நீ போய் ஆதத்துக்கு சஜிதா பண்ணிடு. அதை அப்போயே நான் பண்ணியிருப்பேனே, அப்போ நான் எதுக்கு இவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும், அது என்னால் முடியாது. அல்லாவுடைய நாட்டமும் அதுமா. அப்போது அவன் பண்ண அந்த அது பாவத்தை நினைத்து துடிக்கக்கூடிய குணம் அவன்கிட்ட இல்லை. நம்ம அத்தாக்கது இருந்துச்சு, ஃபத்தலக்கா ஆதமிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபத்தாபலை இன்னஹுவத் தவ்வாபுர் ரஹீம். என்ன சொன்னாங்க, துடியா துடிச்சிட்டாங்க. அல்லாட்ட எப்படி கேட்டாங்கன்னா, யாரெல்லாம் எந்த வார்த்தையை கொண்டு தௌபா செய்யுங்க எனக்கு தெரியல யாரெல்லாம், நீ சொல்லி கொடு ரப்பு அப்படின்னு அல்லா கிட்ட வார்த்தைகளை கேட்டு வாங்கி அழுது கேட்டு தௌபா பண்ணாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு குரான்லேயே சொல்லிட்டான். நமக்கு எல்லாருக்கும் அதுதான் பெரிய நம்பிக்கைம்மா. யாரெல்லாம் நாங்கள் பாவம் செஞ்சுட்டானும் நாங்கள் மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிச்சிடுவேன் யாரெல்லாம், என்னை எங்கள் அத்தா மன்னிக்கப்பட்டிருக்காங்க எங்கத்தா. இதுதான் பெரிய விஷயம்னா, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறதுக்கே நிராதரவாக இதுதான் ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். இப்போ நமக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காமிக்கிறேம்மா. என் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசமான சச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய சிங்கம்னு சொல்லக்கூடியவங்க. இந்த ரொம்ப பாசம் அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க ஒன்றா விளையாண்டவங்க வேறு. சச்சா மக்க பெருத்தா சச்சாவாக இருந்தாலும் சேம் ஏஜ், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒன்றா விளையாண்டவங்க, சிறு பாலிய தோழர்கள் வேலை, ரொம்ப பாசம். அபூஜெஹல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவாக பேசினோடனே கண்ணத்தில் அரைஞ்சிட்டு ஓடி வந்து, என்ன என்ன செய்ய முடியும் உன்னால், இப்போ பார் நான் போய் என்னுடைய என்னுடைய மகன்கிட்ட போய் நான் களிமா சொல்கிறேன்னு ஓடி வந்து களிமா சொன்னவங்கம்மா. அதுலேருந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க மாஷா அல்லாஹ். அவ்வளோ நல்ல ஒரு தோழமை, அவ்வளோ ஒரு அன்பு. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்களா அழுதாங்களா அழுதாங்களா, அவ்வளோ அழுதாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுகையை பார்த்துட்டு இறங்கி வந்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், யார சொல்லலாம் நீங்கள் அழுகாதீங்க, அர்ஷில் அல்லாஹ் எழுதி வச்சுருக்கான், ஹம்சத்து அசதுல்லாஹி அசது ரசூலில்லான்னு எழுதிட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹுடைய சிங்கம், அல்லாஹுடைய தூதருடைய சிங்கம்னு கண்ணியமாக எழுதி பொறிச்சிட்டான், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அழுகையை அமர்த்தினாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அந்த மௌத்தில் அவ்வளோ கவலைப்பட்டாங்க, ஏன்னா அவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. எப்படி கொலை செய்யப்பட்டிருந்தானா, உகது போர்க்களத்தில் ஒரு காதை வெட்டி, ஒரு கையை வெட்டி, ஒரு காலை வெட்டி, இருதயத்தை பொலந்து அந்த இருதயத்தை எடுத்து ஹிந்தா கடிச்சு கொதறினாமா. அப்படியே பார்க்கவே முடியல அந்த மையத்மா, அப்படி கடந்துச்சு அந்த மையத். கொடூரமான முறையில் யாரும் பார்த்தா தாங்க முடியாத அளவுக்கு, அவ்வளவு கொடூரமான அந்த கொலையை செஞ்சது வஹ்ஷிங்கிற அடிமை, உத்பா பின் அதி அப்படிங்கிறவங்கள அடிமை. அந்த 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 அடிமை தான் வந்து இதை பண்ணதுமா, அது ஒரு அடிமை பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த அடிமை வந்து இஸ்லாத் மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு. அது நபி ஸஸம் சொல்லிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் வக்ஷியை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வக்ஷி பயந்து ஓடுறாரு, எங்கே ஓடுவார், இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்குது, எங்கே ஓட முடியும், எங்கே பார்த்தாலும் பிடிச்சிடுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ ஓடி போய் களிமா சொல்லிட்டா அமானிதம் கொடுத்துருவாங்க, அல்லாஹ் வந்து கண்டிப்பாக அமானிதம் கொடுத்துட்றான். இப்போ நீங்கள் போய் நீங்கள் நபி ஸஸம் அவங்கள்ட்ட நேராக போய் நீ மன்னிப்பு கேட்டுருந்து. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் முகத்தை நல்லா மூடிக்கிட்டார், மூடிக்கிட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாரு. சபைக்கு வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. ஏன்னா அது கண்டிப்பாக தாங்க மாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா பலகாலம் அவங்க மனசை விட்டு மாறாத ஒரு 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 நிகழ்ச்சி அது. கோவம் இருந்திருக்கு, கோவம்னு இல்லை வருத்தம், பயங்கர வருத்தம், அதனால் தாங்க முடியும். அந்த காட்சி எப்படி மறக்க முடியும், சச்சாமா அவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தின விஷயம். உள்ளே போய் உட்காந்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு எனக்கு அமானிதம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு அமானிதம் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ முகத்துடைய திரையை விளக்குறாங்க, திரையை வந்து அந்த வக்ஷி நபி ஸஸ் அப்படி துடிச்சு போயிட்டாங்க. நீன வக்ஷியா, என்னுடைய சச்சாவை கொலை செஞ்ச அந்த வக்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லா மட்டும் இந்த ஆயத் சொல்லாமல் இருந்திருந்தா என் கையில் இருக்க வாழால் உன் கழுத்தை வெட்டிடுப்பேன், உன் கழுத்தை வெட்டணும் எனக்கு தோணுது, எனக்கு அவ்வளோ வருத்தம் கோபம் எனக்கு இருக்குது, ஆனால் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை எனக்கு கொடுத்துட்டான். அது எந்த ஆயத்துன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கம்மா. وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغْهُ مَأْمَنَهُ ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَعْلَمُونَ. இன்னைக்கு கூடியவங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அமானிதம் கேட்டால் அவங்கக்கிட்ட அல்லாஹ்வுடைய பேச்சை சொல்லி அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, அவங்களுக்கு அமானிதம் கொடுத்துடுங்க, ஏன்னா அவங்க அறியாதவங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டதுனால தான் உன்னை நான் விடுறேன், ஏன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொண்டிருப்பேன்.
சொல்லி முடிச்சுட்டு அவர் கேட்குறாரு, எனக்கு அவங்க கொஷின் கே நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். யார் முன்னாடிமா? எந்த வக்ஷியை பார்த்தோன்னு அப்படியே கொதிச்சு போச்சோ. ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான், இதில் நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான், வக்ஷியே மன்னிக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்மளை மன்னிக்க மாட்டான் அல்லாமா? நம்ம ஏன் அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம்? ஆனால் அந்த நம்பிக்கையில் பாவத்தை ரொம்ப செய்கிறதும் தப்பு. செஞ்ச பாவத்துக்கு தௌபாசம் துடிச்சு அல்லாஹ்கிட்ட திரும்பக்கூடிய தன்மை நமக்கு வேணும்மா. மறுபடி பாவம் செஞ்சு மறுபடி அல்லாஹ்கிட்ட திரும்ப அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் மன்னிச்சுக்கோ ரப்பு. அஸ்தகஃபிருல்லா, 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 அஸ்தகஃபிருல்லா. அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். கேட்டோன்னா ஆ கேளுங்க நீங்கள். ஆமாம், நீங்கள் நான் முதல் முதல்ல இந்த பயானில் ஆரம்பத்தில் நான் சொன்ன ஆயத்து இருக்குல்லாமா, அது அந்த ஆயத்தை அல்லா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, அதாவது இந்த ஆயத்துமா? இந்த ஆயத்னா والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى إثاما. சொன்னேன்ல முதல்லம்மா, அல்லாவுக்கு என்ன வைக்கிறப்பாவோ, கொலை செய்கிறப்பாவோ, ஜினா செய்கிறப்பாவோ, இந்த பாவங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? தண்டனை இருக்குது. அப்போ இந்த பாவம் எல்லாத்தையுமே நான் செஞ்சுருக்கிறேன், என்னை அல்லா மன்னிப்பானா? மன்னிக்காட்டி நான் களிமா சொல்லி என்ன பிரயோஜனம்? கேட்குறாங்க என்ன சார் எனக்கு, அவங்க கேட்குறாங்க. நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், கொலையும் பண்ணியிருக்கேன், சினாவும் பண்ணியிருக்கேன், என்னையும் வச்சுருக்கேன், இவ்வளவும் பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்கலைன்னு சொன்னால் நான் இவ்வளோ தூரம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அமைதியாக அடுத்து இன்னொரு குர்ஆன் ஆயத்து ஓதி காமிக்கிறாங்கம்மா. மாஷா அல்லாஹ், இது என்ன தெரியும், என்ன எனக்கு என்ன இது பெரிய ஆச்சரியம்னா, அவங்க முன்னாடி உட்காந்து இவ்வளவு அன்பு. ஏன்னா அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அல்லாஹ் மன்னிக்கும், நம்ம எப்படி மன்னிக்காமல் இருக்கிறது? அப்போ நம்ம ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன தவறு உறவுக்காரங்க யாரும் ஒருத்தர் பண்ணிட்டாங்களோ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அப்படியே பழி வாங்கணும் அவங்கள. பல வருஷங்கள் ஆனாலும் அவங்கள கண்டிப்பாக நம்ம பேசக்கூடாது. அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இவ்வளோ தூரம் குரோதத்தோடு நடக்கிறோம் பாருங்கள். ஆனால் சல்லா சம்மன் காட்டின அந்த அழகான வழிமுறை பாருங்கம்மா. அவங்க சொல்கிறாங்க, உடனே ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதி காமிக்கிறாங்கம்மா. சூரத்துல் ஃபுர்கான 70வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. சூரத்துல் ஃபுர்கான 70வது ஆயத்தில், யார் மனம் திருந்தி தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய பக்கம் வர்றாங்களோ அவங்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றிடுறான். இது மன்னிக்கிறேன்னு மட்டும் சொல்லலம்மா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வந்து அதை வந்து நன்மைகளாகவே மாற்றிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். இந்த ஆயத்தையுமே நான் படிச்சுக்காம அந்த ஆயத் பாருங்கம்மா, இல்லாமன் தாபவ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாஇக யுபத்திலுல்லாஹு சய்யிஆதிஹிம் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இந்த பாவங்களிலிருந்து எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்செயல் செய்தாரோ அவரை தவிர அத்தகையோர் அவருடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக்க கிருபையனுடையவனாகவும் இருக்கின்றான். அந்த தீமைகளை எல்லாம் என்ன பண்ணிடுறான், நன்மையாக மாற்றிடுறான். நீங்கள் தௌபானா என்னன்னு கேட்குறீங்கம்மா. ஆக்சுவலாக தௌபா அப்படின்னு சொன்னால், நான் நேற்றே நான் சொன்னேன் பார்த்தீங்களாம்மா, தௌபானா அந்த பாவத்தை விட்டு மீண்டு அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா. இஸ்திகஃபாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்திகஃபார் அப்படின்னா அந்த பாவத்தில் இருக்கும் நிலையில் மன்னிப்பு கேட்பது. அந்த தௌபா என்பது எப்படிப்பட்டதோ அதை விட்டு மீண்டு வந்துடணும், இனி அந்த பக்கமே நான் போகவே மாட்டேயா அல்லாஹ். இப்போ தாப அல்லாஹ் வந்து அப்படி மீண்டு வர வந்து மன்னிப்பு கேட்கறது தான் உண்மையான தௌபா. அவங்களும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் மறுபடி தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து சரியான முறை கிடையாது, இருந்தாலும் அது வந்து அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ்னு சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் பாவத்தில் இருக்கிறோம் நம்ம, அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இருந்தாலும் அதை விட்டு மீண்டு வரதான் ரொம்ப முக்கியம் இன்ஷா அல்லாஹ். அவன் தான் அல்லாஹ்வுடைய நேசம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறாங்க யாருக்கு, வக்ஷி. அப்போ மறுபடியும் அவர் கேட்குறாரு, அப்படி இருந்தாலும் ஒருவேளை என்னை அல்லாஹுத்தாலாம் மன்னிக்கலன்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு நம்பிக்கை இருக்குது அல்லான்னு ஒரு கண்டிஷன் மாதிரி இவன் வச்சுருக்கானா இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று மாட்டி என்னை மன்னிக்காமல் இருந்தால் நான் ஈமான் கொண்டு என்ன பிரயோ. எனக்கு கேட்குறப்ப பயமாகவும் இருக்குது அவருக்கு, எனக்கு அமானிதம் இருக்குல்ல, இனி ஒன்றும் செஞ்சிட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்குறாரு. சொல்லிகிட்டே கேட்குறப்ப தான் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறாங்கம்மா. எந்த ஆயத்துன்னு சொன்னா, குல் இபா குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என்னுடைய அடியார்களே, அதை சொல்லும் பொழுது லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நிராசை ஆயிடாதீங்க. அல்லாஹ் இதை பாவத்தை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா விட்டுருவானா அப்படிங்கிற நிராசையே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் முழுக்க முழுக்க அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆயத்தை கேட்ட உடனே மறுபடி ஒரு தடவை சொன்னாங்களா அவங்க, அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷத் அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்ஷி மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்டவங்களும் ஆனாங்க தெரியுமாம்மா.
அது கடைசியாக முசைலமாங்கிற பொய்யனை எதிர்த்து போராட்டத்தில் முசைலமாவை கொண்டாங்க சொன்னாங்க. அந்த போர்க்களத்துக்கு பயங்கரமான போர்க்களம், உலகத்தில் மூமின்களில் மிகச்சிறந்த ஒரு மனிதரை என் கையால் கொலை செஞ்சேன், இந்த மூமின்களில் மிக கடுமையான விரோதியை எனக்கு கொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி போய் அந்த போர்க்களத்தை கலந்து கொண்டு பல சிரமங்கள் அவங்க வந்து அடைஞ்சாங்கம்மா. அது திரும்பி வந்தாங்க, அவ்வளோ தூரம் திரும்பி வந்தாங்க. அந்த வக்ஷியை கூட அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது பூரா ஆயத்துக்கள் தான், குரானுடைய ஆயத்துக்களை தான் பேசினாங்க. அப்போ அந்த குரானுடைய ஆயத்துக்கள் மூலமாக வக்ஷிக்கு கிடைச்ச அந்த உபதேசம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சது தான். வக்ஷீர் அலி அல்லாஹு தாலான்னு இப்போ சொல்கிறோம், ஹம்சார் அலி அல்லாஹு தாலான்னு அவங்களை கொலை செய்து வக்ஷீர் அலி அல்லாஹு தாலான்னு கொலை செய்யப்பட்டவரும் அலி அல்லாஹு அன்பு, கொலை செய்தவரும் அலி அல்லாஹு அன்பு. அதான் நபிசாசம் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் இருவர் சந்தித்துக் கொள்வார்கள், ஒருவர் ஒருவரை கொலை செய்திருப்பார், இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பதசிரித்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம், கொலை செஞ்சுருந்தா உடனே பயம்தானே வரும், அது எப்படி அவங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பயம் இல்லாமல் ஒருத்தருக்கு கோபம் தானே வரும், பயம் வரும் கோபம் வரும், எப்படி இப்படி பேசிக்கிடுவாங்கன்னு சொல்லி கேட்டா, கொலை செய்தவர் மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்காக போர் செய்து கொலை செய்யப்பட்டார், அவரை இவர் கொலை பண்ணியிருக்காரு, கொலை செய்தவர் அதற்கு பிறகு மனம் திருந்தி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இன்னொரு ஷஹீத இன்னொரு போர்க்களத்துக்கு அவரும் ஷஹீதாகிவிட்டார். அப்போ ஒரே அந்தஸ்துலையும் இருக்காங்க ரெண்டு பேருமே, ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து சிரிச்சிருவாங்களாம். அதெல்லாம் சொர்க்கத்தில் இருந்தால் குரோதம் இருக்காதா இல்லையாம்மா? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இது வந்து பாவத்தை செய்கிறதுக்கான தூண்டுதல் இல்லைம்மா, இதை யார் எப்படி எடுத்துக்கணும்னா, செய்த பாவத்தை விட்டு மன்னிப்பு கேட்டு வெளிவருவதற்கு நமக்கெல்லாம் ஒரு தூண்டுதலாக இது இருக்கணும். இந்த சம்பவம் நமக்கு வந்து பெரிய ஒரு பக்ஷியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் முன்னாடி அதிகமாக வராதிங்க. அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய சிங்கம், அவங்க கேட்டதை நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குமா, என் சச்சா அல்லாஹ்வுடைய சிங்கமே, அவங்க சிங்கத்தை எப்படியா கொலை பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வக்ஷி சொல்கிறாங்க, ஆறாம கேட்குறாங்க, வக்ஷி சொல்கிறாங்க, எனக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க மூணில் யாராவது ஒருத்தரை கொலை பண்ணால் உனக்கு விடுதலை கொடுத்துட்றேன்னு என்னுடைய எஜமான் சொன்னால், கையில் விஷம் தோந்து கத்தி எடுத்துகிட்டு நான் வந்தேன், உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியலை, என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க, அலிரலத்தில் கொலை பண்ணலான்னு போனேன், அவருடைய வால் சுழன்றுக்கு ரெண்டு கையிலையும் ரெண்டு வால் சுற்றிட்டு இருந்தார், ஆனால் கண்கள் நாலா பக்கமும் சுற்றிச்சு, அந்த கண்டிப்பாக அந்த பார்வையில் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் அடுத்தது ஹம்சார் அலி தன்னை பார்த்தேன் நான், அவங்க வந்து ரெண்டு கையிலையும் வால் வச்சு கண்மூடி அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்காங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம போர் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க, இவர் தான் நம்ம கொலை செய்ய முடியும்ன்ட்டு அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன், அவர் முன்னாடி வரும்பொழுது அப்படியே மறைவிலிருந்து அப்படியே அவருடைய நெஞ்சில் நான் குத்திட்டேன், குத்தின உடனே அவர் திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்தாரு, அந்த பார்வையினுடைய கணம் தாங்க முடியாமல் தொடர்றி அடிச்சு நான் அவர் மௌத்தா போயிருக்க மாட்டாருன்னு நினைச்சுதான் நான் ஓடுனேன், ஆனா யா அபா யா அபாமா அபாமாச்சு அபாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்ட உடனே தான் நம்ம தந்தை இறந்துட்டாங்க, இவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு உறுதி எடுத்துட்டு நான் அந்த இடத்த விட்டு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் நடந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அழுக அழுகிறாங்க, பச்சை புள்ள ரத்தம் வடிஞ்ச மாதிரி அப்படி அழுகிறாங்க, அழுதுட்டு வக்ஷியை முன்னாடி நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது மனசு கஷ்டப்பட்டால் கூட அது நபியுடைய மன கஷ்டத்துக்கு ஆளானா அவங்களுக்கு பாவம் தானம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நாளடைவில் அதையும் வக்ஷி மாற்றிட்டாருமா, நான் அவங்க முன்னாடி உலகத்தில் வெறுப்பான முகமாக உங்கள் முகம் இருந்துச்சு, இப்போ விருப்பமான முகமாக உங்கள் முகம் இருக்கு, யாரை சொல்லலாம், நான் எப்படி உங்களை பார்க்காம இருப்பேன் அப்படிலாம் வந்து அழுது பாவம் மன்னிப்பு கேட்டு அவங்க வந்தாங்க. அவங்களுடைய வரலாறுகள், இந்த வரலாறுகள் நம்ம கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அடியார்களை மன்னிக்க எந்நேரமும் காத்துட்ருக்கான். இந்த ரமலானுடைய ரெண்டாவது பத்து முழுக்க மகஃபிரத்துடைய பத்து, யா அல்லா கிருபில்ல நாயினே கருணையில்ல நாயினே, யா அல்லா இந்த மகஃபிரத்துடைய பத்திலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்தருள் புரிவா, யா அல்லா, யா அல்லா எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இந்த ரமலானுடைய பகுதியை விட்டும் எங்களை அனுப்பிவிடாதே, யா அல்லா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் யா அல்லா. ஆமீன் ஆமீன் பி ஃபத்லி சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين بسم الله توكلت على الله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين اللهم اني اسالك من فضلك ورحمتك